நமச்சிவாயமாக உண்ணாமலை தாய் அண்ணாமலை ஈஸ்வரனுடைய திருவுருள் பற்றி இங்கு பேச வந்துள்ளேன். திருவள்ளி மாவட்டம் அண்ணாமலை புது கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு உண்ணாமலை தாய் அண்ணாமலை ஈஸ்வரனுடைய வரலாறு பற்றி பேசுகிறேன். பிரிட்டிஷ்காரர்கள் நமது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது, சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு தகரகோயில் தாலுகா ஆயாழ்வட்டி கிராமத்தில் கிறிஸ்தவ குடும்பத்தில் 7வது குழந்தையாக அவதரித்தார் பெரியசாமி என்பவர். 6 குழந்தைகளும் கிறிஸ்தவ மதத்தை தழுவ பெரியசாமி மட்டும் சிவனை வழிபட்டு வந்தார். எனவே கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து பெரியசாமியை ஊரை விட்டு முடுக்கிவிட்டார்கள். பெரியசாமி நேராக திருவண்ணாமலை சென்று மலையே சிவனாக அமைந்துள்ள சிவபெருமலை சரணடைந்துள்ளார். அங்கே சிவனை வழிபட்டு வரும்பொழுது சிவன் கனவில் தோன்றி, என்னுடைய புகழை நீ சென்னகத்தில் பரப்பதற்கு செல் என்று சொல்ல, இவர் மலையே சிவனாக அமைந்துள்ள மலையின் அடிவாரத்தில் சிவன் பிடிமண் எடுத்து தென் திசையை நோக்கி வந்து இந்து மதத்தை பரப்பதற்காக திருநெல்வேலி மாவட்டம் வருகிறார். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்து தன்னுடைய தாலுகாவில் தன்னுடைய இந்து மதத்தை பரப்ப வேண்டும் என்று முயற்சிக்கிறார். ஆனால் கிறிஸ்தவர்களின் கொடுமையாலும் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியாளர்களின் கொடுமையாலும் அவர் அங்கு நிலைமுறவொள்ள முடியவில்லை. பின்பு அங்கிருந்து அது பக்கத்தில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தெற்கு பனவள்ளி என்னும் ஊருக்கு சிவனை சமந்து கொண்டு வருகிறார். அங்கும் கிறிஸ்தவர்களின் கொடுமையும் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சியாளர்களின் கொடுமையும் அதிகமாக இருப்பதால் இவர் அங்கே இருந்து மேற்கே ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரம் நடந்து வருகிறார். அங்கே 3 குன்றுகளும் ஒரு சிற்றூரும் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவருக்கு திருவண்ணாமலை ஞாபகம் வருகிறது. இங்கே இது தென் திருவண்ணாமலை மாதிரி தோன்றுகிறது என்று சொல்லி தான் கொண்டு வந்த சிவனுடைய பிடிமண்ணை கிருஷ்ணாபுரம் என்று அப்பொழுது பெயர் பெற்றுள்ள ஊரில் சிற்றூரில் பிடிமண் வைத்து கும்பிடுகிறார். அப்பொழுது அந்த கிருஷ்ணாபுரம் என்ற ஊர் ஊத்துமுறை ஜமீனை சேர்ந்த ஊர். இவர் நேரடியாக ஊத்துமுறை ஜமீன்தாரிடம் போய், ஐயா, நான் இப்படி இந்து மதத்தை பரப்பதற்காக திருவண்ணாமலையில் பிடிமண் எடுத்து இங்கு வந்து கும்பிட வந்துள்ளேன், நீங்களும் சிவபக்தர் என்று கேள்விப்பட்டுள்ளேன், எனவே எனது இந்த சிவ ஆலயத்திற்கு நீங்கள் இடம் தர வேண்டும் என்று சொல்ல, ஜமீன்தாரும் இதற்கு இசைந்து இடங்கள் அமைத்து புத்தகிருஷ்ணாபுரம் என்ற ஊரை அண்ணாமலை புதிர் என்று மாற்றி அண்ணாமலை ஈஸ்வரன் கோயிலை நிறுவி எங்கள் ஊரை அண்ணாமலை புதிர் என்று மாற்றியுள்ளார்கள். இந்த அண்ணாமலை புதிர் என்று மாற்றிய பிறகு 60 வீடாக இருந்த எங்களது ஊர் இப்பொழுது 600 வீடாகி அதில் நிறைய பேர்கள் படித்து, அது அண்ணாமலை ஈஸ்வரன் அருளால் நிறைய பேர்கள் படித்து தமிழகமெங்கும் வேலையிலும் உயர்ந்த நிலையிலும் இருக்கிறார்கள். திருவண்ணாமலையில் வந்த பெரியசாமி என்ற பெரியசாமி என்பவர் மிகவும் ஒரு சித்தர். மக்களுக்காக சிவனை வழிபடுவதற்கு தன்னாலே என்ற அருள் வழங்கியுள்ளார். ஊரில் மழை இல்லை என்று சொன்னால் ஊர் மக்களெல்லாம் போய் பெரியசாமியிடம், ஐயா, இப்பொழுது மழை இல்லை, எங்களுக்கு மழை வேண்டும் என்று வேண்டினால் அவர் உடனே ஒரு 4 கிலோ மிளகத்தில் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு உடனே மழை பெய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து 4 கிலோ மிளகத்தில் கொடுப்பாங்க. இவர் அதை உடனே சாப்பிட்டு மத்தியான வெயிலில் ஓடமெல்லாம் படுத்துருவார். படுத்து ஒரு 2 மணி நேரம் கழிச்ச உடனே மழையோட ஊருக்கு வந்திருக்காங்க. எங்கள் ஊர் பெரியவர்கள் இதை எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஒரு பெரிய சித்தர். கோயிலுக்கு வந்து இவர் குளிப்பதற்காக எல்லாரும் கிணத்திற்கு இங்கே செல்வார்கள். இவர் மலையை அந்த எங்கள் ஊர் அருகில் உள்ள ஒரு 3000 அடி உயர்ந்த ஒரு மலை இருக்கிறது, துணி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மலையில் ஒரு குளம் இருக்கு, அவர் கண்ணுக்கு தான் தெரியும், அந்த கல்லை எடுத்து அந்த அங்கே ஒரு மலையில் ஒரு தெப்பக்குளம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த தெப்பக்குளத்தில் இவர் நீராடி அங்கே துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு அங்கிருந்து ஊருக்கு வந்து அங்கிருந்தே தனி கொண்டாடுவார். அந்த 3600 அடி மலை உயரத்தில் உள்ள அந்த குளத்தில் தண்ணி வந்துட்டு வந்து சிவனுக்காக சிவன் தலையில் ஊற்றி இவர் வழிபட்டு கொண்டிருந்திருக்கார். இவர் வந்து தலையில் சுடல் ஏற்றி அந்த சுடல் ஒளி மூலம் ஒவ்வொரு ஊருக்கும் போய் வியாசவம் கேட்டு நிறைய பொருள்கள் சேர்த்து இந்த சிவனுக்காக 75 ஏக்கர் நிலம் வாங்கி கோயில் வழிபாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். அவர் கல்லாலே ஒரு சிறு பெரிய மண்டபம் கட்டி அதனுள்ள சிவனை வழிபட்டு நடராசர் சிலை அதனுள்ளே உள்ளது, சிவன் சிலையும் உள்ளது, உண்ணாமலை தாயினுடைய சிலையும் உள்ளது. வழிபட்டு வரும்பொழுது அவரே தன்னுடைய சொந்த இது முயற்சியிலே ஒரு தெப்பக்குளம் வெட்டி, அருகில் ஒரு தெப்பக்குளம் வெட்டி தெப்பத்திருவிழாவும் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முந்தைய தெப்பத்திருவிழாவும் கொண்டாடி உள்ளார். இப்படி இருக்கும் வேலையில் அவர் ஒரு நாள் தன் ஊர் மக்களோடு 10 பேரோடு சேர்ந்து ஒரு ஊருக்கு தலையில் சுடல் போட்டு கோயில் திருப்பணிக்காக வசூல் சென்றிருக்கிறார்கள். அந்த ஊரில் அப்போ அன்னைக்கு அதுக்கு முதல் நாள் திருடர்கள்லாம் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. திருடிட்டு போனவுடனே மறுநாளும் அவன் 10 பேர் இவங்க போன தலையில் சுடலை போட்டுக்கிட்டு சுடல் வழியோட இவங்க 10 பேர் போனவுடனே திருட தான் இன்னைக்கு வாராருன்னு நினச்சிக்கிட்டு ஊர்க்காரங்களாம் சேர்ந்து சுற்றி இவங்களை பிடிச்சிக்க வந்திருக்காங்க. இவங்க ஒன்றா போன 10 பேரும் சாமியை மட்டும் விட்டுட்டு ஊரை பக்கம் ஓடி வந்துட்டாங்க. இவர் மட்டும் சுடலில் நின்றுருக்காரு. இவன் என்ன இவனை பார்த்தா இவன் தான் பெரிய திருடம் போலக்க தலையில் ஏதோ மாந்திரவாதின்னு நினச்சி
இவர் அணிஞ்சிட்டாங்க, ஒரு 10 கட்டு ஓலையை எடுத்து அந்த தீயை வச்சு இவர் நடுவில் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு சுற்றி அவங்க நின்றுக்கிட்டாங்க, சுற்றி நின்று இவர் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் ஓலையெல்லாம் எரிஞ்சு போன உடனே இவர் நடுவில் அப்படியே நிற்கிறாரு. புஷ்பமாக சிவன் மாதிரி தலையில் அண்ணாமலேஸ்வரன் கோயில் அந்த எப்படி சிவன் மலையில் மேலே அந்த 6000 கிலோ நெய்யை ஊற்றி எரிஞ்சு தீ எரியுமோ அதே மாதிரி தலையில் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவர் அப்படி பசுப்பாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே அவங்களெல்லாம் அவர் காலில் விழுந்து, நாங்கள் ஐயா உங்களை தெரியாமல் திருடன் நினச்சி இப்படி உங்கள் உங்களை தீ வச்சிட்டோம், எங்களை மன்னிச்சுங்கன்னு சொல்லி இவருக்கு நிறையா பொன்பொருள் கொடுத்து இவர் உணர்ந்து வந்திருக்காங்க. அதுலேருந்து இவருடைய பெயரும் கோயிலுடைய புகழும் இந்த ஏரியா பூரா பரவ ஆரம்பிச்சிருச்சு. இவர் வந்து தலித் மக்கள் வீட்டில் படுத்திருந்திருக்காரு. படுத்து அங்கே அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு செய்த அவங்க யாருக்காவது சோமனாலும் முத்தினாலும் போடுவார். தலித் மக்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்ததுனால எல்லாரையும் உயர்குடி மக்கள்லாம் இவர் ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க. கிண்டல் பண்ணால் இவர் சுடல் போட்டு வரும்பொழுது அந்த கிண்டல் பண்ணவங்க மேலே இவர் சுடல் போட்டு தலையிலிருந்து தலையில் மேலே தீயறியும், அதில் எண்ணெய் ஊற்றுவாங்க, அந்த எண்ணெய் இவர் மேலாம் வடியும். அந்த எண்ணெயை எடுத்து இப்படி இந்த கிண்டல் பண்ணவங்க மேலே இவர் எரிச்சிட்டார். அவங்க ஒரு 4-5 பேர் மேலே கிண்டல் பண்ணுங்க மேலாம் பெரிய பெரிய புக்களமாகி இதாயிடுச்சு. உடனே அவங்க காலில் விழுந்து, நாங்கள் ஏதோ நீங்கள் சரியாமல் செஞ்சுட்டு மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே இவர் திரும்பவும் அதே எண்ணெயை எடுத்து அவங்க மேலே எடுத்த உடனே அந்த பொறிகள்லாம் அப்படி மறைஞ்சு போச்சு. சிவத்தொண்டில் மிகவும் சிறந்த சிவபக்தரந்தவர். கடைசி காலத்தில் அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிட்டார். கோயிலுக்கு தென்புறத்தில் ஜீவ சமாதி அடையும் பொழுது பூநூல் சங்க பூநூலோடையும் இடுப்பில் தங்க அருணாக்காரோடும் அப்படி பதக்கி சொல்கிறார். அவருக்கு வந்து பிள்ளை கிடையாது, வாரிசும் கிடையாது. அதற்கு பிறகு இந்த கோயிலை நிர்வகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சுற்று விளையாண்டுருக்காரு. இது யாருக்கும் தெரியாது. அப்போ அவர் நினைச்சிட்டாரு, உடனே உள்ள அப்படி பூணூலோட வந்த உடனே யாரும் மண்ணுலாம் போட்டு மூடலை, நினைச்சிட்டாங்க ஒரு 2 கல்லை வச்சு அப்படி மூடிட்டாங்க. கல்லை வச்சு மூடின உடனே 2 லட்சம் இது இவர் பூணூலோடையும் தங்க பூணூலோட தங்க அருணாக்கோடையும் இருக்க உடனே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, சாமி இப்படி தங்கத்தோட இருக்காரு அப்படின்னு சொல்லி கல் அறிமு எடுத்துட்டு அவரை அந்த தங்க பூணூல் எடுத்து அண்ணாக்கரை அத்திருக்காங்க. தங்க அண்ணாக்கரை அவங்களால அக்க முடியல. உடனே வயிற்றுல வீசிக்கிட்டு அத்திருக்காங்க. உடனே அவரு ஓ அப்படின்னு ஏப்ப விட்டு எதிச்சிட்டார். எதிச்ச உடனே இந்த திருட போனாங்க 4 பேரும் அப்படி நின்றுட்டாங்க. கண்ணும் தெரியாம அங்கே உட்காந்துட்டாங்க. காலையில கிணத்துக்கு போனவங்க அப்படி பார்த்துருக்காங்க, என்னடா இது இப்படி நிக்கிறாங்க, யார் இது உட்காந்து உடனே சாமியெல்லாம் போயிருச்சா உள்ள ஆள் தெரியுது அப்படின்னு பார்த்தா அங்கே 4 பேரும் உட்கார்ந்தா இருக்காங்க. என்ன நீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பிறகு சாமி எழுந்து நிற்காரு. சாமி வந்து இவங்க எப்படி எழுப்பி வந்து அண்ணாக்கு தாத்து நிற்காங்களோ அதே மாதிரி சாமி அந்த அப்படி நட்டமாக நிற்காரு அப்படி இருக்கிற. அதுக்கு பிறகு அவர் உயிர் பெற்று இதற்கு பிறகு என்னுடைய சுமையை நீயே செய்யணுங்கிற அந்த 4 பேருக்கும் அந்த 4 பேர் குடும்பத்துக்கும் அவர் விட்டுட்டு போயிட்டார். இப்போ அந்த 4 பேர் தான் அந்த கோயிலை இது பரிபாலனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முந்தி எங்கள் ஊரில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 லட்ச ரூபா செலவில் அது கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் வச்சோம். எங்கள் ஊரிலிருந்து அவுரங்காபாத்தில் பிழைக்க போன ஒருவர் மிகவும் பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருக்கார். அவர் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு. எங்கள் ஊரில் கல்வித்துறையில் உயரதிகாரி உள்ளவர்கள் பெரிய பெரிய அதிகாரிகளாக சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா சேர்ந்து நல்ல முறையில் கட்டி நல்ல முறையில் கும்பாபிஷேகம் பண்ணோம். வருஷாபிஷேகம் நடக்குது. தமிழ் மாதங்கள் 12 மாதங்களில் ரொம்ப சிறப்பு பெற்ற மாதம் கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதத்திலாம் நம்ம சிவன் வழிபாடை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு மாதத்திலும் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. ஆனால் கார்த்திகை மாதத்தில் வருகிற கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் திருக்கார்த்திகை நட்சத்திரம் என்று சிறப்பு அந்தஸ்து. ஏனென்றால் அதற்கு ஒரே காரணம் திருவண்ணாமலையினுடைய அண்ணாமலை ஈஸ்வரனுக்கு விழா கொண்டாடுவதனால தான் அதற்கு அப்பெயர் வந்துள்ளது. எப்படி கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறதோ, நாற்காலில் நட்டப்படுகிறதோ, அதே நாளன்று தென் திருவண்ணாமலையாகிய அண்ணாமலை புதிரிலும் நாற்கால் நட்டி அண்ணாமலை ஈஸ்வரனுக்கு நாங்கள் அண்ணாமலை புதிர் மக்களை நாங்கள் விழா எடுக்கிறோம். அன்று எங்கள் ஊருக்கு கிழக்கே சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் 3000 அடி உயரத்தில் மலை உள்ளது. மலை உச்சியில் சுமார் 40 லிட்டர் கொள்ளளவு உள்ள கொப்பரை உள்ளது. ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து எண்ணெய் வாங்கி அந்த மலைக்கு நடந்தே செல்வோம். அது மலை வந்து மலைக்கு ஒரு ஒழுங்கான பாதை கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள் தான் அங்கே செல்வோம், கார்த்திகை மாதம் மட்டும் தான் செல்வோம். ஆனால் வெறும் முள்ளும் புதருமா இருக்கும். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சாத்துக்கிடாம அந்த இறைவனுடைய அருள் பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மலையின் உச்சியில் எப்படி திருவண்ணாமலையில் தீவை ஏற்றுகிறார்களோ அதே மாதிரி நாமும் நம்மளது திருவண்ணாமலை நம்மளுடைய
தென் திருவண்ணாமலையில் ஏற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மக்களால் எண்ணெயை சுமந்து கொண்டும் தண்ணியை சுமந்து கொண்டும் அந்த 3000 அடி உயரமுள்ள மலையில் முள்ளென்றும் கண்டென்றும் பாராமல் மேலே ஏறி சென்று போய் சென்று அந்த அங்கே அந்த 40 லிட்டர் கொப்பரையில் எண்ணெய் ஊற்றுவார்கள். அதன் பக்கத்திலே சப்தகன்னிகளுக்கு 7 சிலை உள்ளது. அந்த 7 சிலைக்கும் அன்னைக்கு மாலை சாத்தி அதையும் வழிபடுவார்கள். மாலை 6 மணி ஆனவுடன் ஒரு 5.5 மணி அளவிலே அந்த திரியை போட்டு ஜோதி ஏற்றிவிட்டு கீழே வந்துடுவாங்க. அந்த மலையின் கீழடிவாரத்தில் ஜமீன்தார் காலத்தில் அனுமான் கோயில் கட்டியுள்ளார்கள். அந்த அனுமான் கோயில் சின்ன கோயிலாக இருந்தது. இப்போ அங்குள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து அனுமானுக்கு மிக பெரிய ஆலயம் கட்டி மிகவும் சிறப்பாக வழிபடுகிறார்கள். மேல்புறம் சிவன், கீழ்புறம் அனுமார் என்று ஒரு ஒரு சிறப்பாக அமைந்துள்ளது. கார்த்திகை நாளன்று பெரியசாமி அவர்கள் அவரும் பெரியசாமி தான், ஏற்கனவே ஜீவசமாதி அடைந்தவர் பேரும் பெரியசாமி தான். இப்போ அந்த கோயிலுக்கு இப்பொழுது வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறவரும் பெரியசாமி தான். அந்த பெரியசாமி என்பவர் நாட்கால் நட்டின உடனே என்ன சொன்னா, ஊருக்கெல்லாம் ஊருக்குள்ள வந்து நன்கொடை வசூலித்து கோயிலுக்கான விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்வார். ஊர் மக்களும் எல்லா மக்களும் அண்ணாமலை ஈஸ்வரனுக்கு தன்னால் இயன்ற உதவி செய்வார்கள். அதன் மூலம் கோயிலுக்கு 12 மணி திருக்கார்த்திகை அன்று இரவு 12 மணி அளவில் சப்பரம் மூலவரே ஊரை சுற்றி வருவார். மக்கள்லாம் சேர்ந்து தேங்காய் உடஞ்சி சாமியை கும்பிடுவாங்க. திருவிழா முடிஞ்ச உடனே பெரியசாமி என்பவர் தன் தலையில் சுடல் ஏற்றி தீப ஒளி ஏற்றி ஒவ்வொரு வீடாக சுமார் 12-1 மணி அளவில் அவர் சுடல் ஒளி தலையில் போடுவார்.
மதிய ஒரு மணி அளவில் அந்த சுடலை சாமி அவர்கள் சிவசமாதி இடத்தில் அந்த சுடலை இறக்கி வைத்து விழா நிறைவேறும். இது வந்து தென் திருவண்ணாமலை என்று அழைக்கப்படும் அண்ணாமலை பகுதியில் சிறப்பாகும். எல்லா பக்கத்தில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 மக்கள் வந்து அந்த விழாவில் கலந்து கொள்வார்கள்.